125 போலீஸ் ஸ்டேஷனில் எனக்கு விரோதமாக கேஸ், மோகலாஸை அரெஸ்ட் பண்ணணும், உள்ளே போடணும். தமிழ்நாடு முழுவதும் 125 போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ். இவர் வந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசினார், மற்றவங்களுடைய மத நம்பிக்கை இழிவுபடுத்தி பேசினாருன்னு. நான் அப்படி பேசவே இல்லை, அது பொய்யான குற்றச்சாட்டு. அது வீடியோவை கட் பண்ணி எடுத்து பொய்யா பேசிட்டாங்க. திருச்சி எப்படியாவது ஜெயிலில் போடணும்னு. சென்னையிலேருந்து என்னை ரொம்ப நேசிக்கிற ரெண்டு ஊழியர்கள் வந்தாங்க. அண்ணன், நீங்கள் ஆன்டிசிபேஷன் பெயில் எடுத்துருங்க, ஆன்டிசிபேஷன் பெயில் எடுத்துருங்க, இல்லைன்னு உங்களை அரெஸ்ட் பண்ணிடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. முன்ஜாமீன் எடுத்துருங்க அப்படின்னு நான் சொன்னேன். எதுக்கு எடுக்கணும்? இல்லை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணால் என்ன பண்ணுவாங்க? ஜெயிலில் போடுவாங்க. ஜெயிலில் போனால் ஜெபிக்கலாம்ல, சுவிசேஷம் அறிவிக்கலாம்ல, அதை தடுக்க முடியாதுல்ல. அல்லேலூயா. நான் எனக்கு இன்னும் ஜெபிக்க நிறைய நேரம் கிடைக்கும். இதுவரை சந்தித்தராத புதிய புதிய ஆத்மாக்களை ரட்சப்புகளை நடத்தலாம். அதனால் அதுக்கு ஒரு வாய்ப்பு தானே. ஆன்டிசிபேஷன் பெயிலாம் எடுக்க மாட்டேன். அரெஸ்ட் பண்ணால் பண்ணி எனக்கு கொண்டு போகட்டும். நான் இயேசுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டால் இயேசு ஏதோ ஒரு ஊழியை வச்சுருக்கதான்னு அர்த்தம். அவர் அனுமதிக்காமல் அரெஸ்ட் பண்ண முடியாது, ஜெயிலில் போட முடியாது. அவருடைய சித்தம் அதுன்னா நான் தைரியமாக போகணும். அதுக்கு ஒப்பு கொடுத்து தான் பைபிளை தூக்கி இருக்கிறோம். அதனால் வேண்டான்னு சொல்லி உடனே வெளியே போகாதங்க. நீங்கள் உங்களை ஏர்போர்ட்டில் அரெஸ்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சிலர் கூடவே நான் போகிற இடம்லாம் வந்தாங்க, சுத்தினாங்க. நாம் மட்டும் போயிட்டு வந்து ஊழியம் செய்து கொண்டே இருந்தேன். ஆனால் ஒன்றும் பண்ணலை. ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற சில தேவ பிள்ளைகள் அதிகாரியாக இருக்கிறவங்க சொன்னாங்க, பிரதர், தமிழ்நாட்டில் பெரிய போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் கூடி மோகலாஸ்ட்டை அரெஸ்ட் பண்ணால் தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் அதை டிஸ்கஸ் பண்ணுனாங்க. உங்களை அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு டிஸ்கஷன் நடந்தது உண்மை, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்தே சொன்னாங்க. பிறகு ஏன் பண்ணலை அதுதான் தெரியல. அங்கே பரலோகத்திலேருந்து உத்தரவு வந்தால் தான் அரெஸ்ட் பண்ண முடியும். அவர் உத்தரவு கொடுக்க முடியாமல் கை வைக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமன்றத்து கேஸ் போச்சு. அந்த ஜட்ஜை விசாரித்தாங்க. அவங்க சொன்னாங்க, இது அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க ஊழியர்களுக்குள்ளே பேசின விஷயம். அவர் எந்த மதத்தையோ மத சம்பந்தப்பட்ட மக்களை இழிவுபடுத்தி பேசலை. அவங்க ஜனங்களுக்கு இந்து மதத்தை நம்பிக்கை வழக்கி சொல்லிக்கிற அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அதனால் அவர் வந்து விடுதலை பண்ணிட்டார். அல்லேலூயா. கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டார். ஆண்டவர் நம் பட்சத்தில் இருந்தால் நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேல், விசுவாசத்தில் உறுதியாயிருங்க. அவருக்கு தெரியாமல் உங்க மேலே ஒருத்தரும் கை வைக்க முடியாது. அதனால விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.